அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களது மருதி. வழக்கமாக வந்து ஒரு பவுலர் வந்து பவுலிங் போட்டார் அப்படின்னா அது கேட்சுக்கு போனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல பவுலர் வந்து ஏண்டா இப்படி வந்த போட்டோம், ஏண்டா கேட்சுக்கு போகிற மாதிரி வந்து ஒரு பவுலிங் போட்டோம், இந்த கேட்ச் பிடிக்காம விட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷன், ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து காட்டுவார். அது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ISPL-னு சமீபத்தில் வந்து ஒரு கிரிக்கெட் போட்டி வந்து நடந்துருச்சுங்க. கிரிக்கெட் டோர்னமெண்ட் தான் வந்து இந்த சம்பவம் நடந்துச்சு. அமீர் என்கிற ஒரு மாற்றுத்திறனாளி, அதாவது இரண்டு கைகளும் இல்லாத ஒரு நபர் பவுலிங் போகிறதா இருக்கட்டும், பேட்டிங் பண்ணுறதாகட்டும், அவ்வளோ அற்புதமாக வந்து பண்ணார். அவர் வந்து உத்தப்பா வந்து பவுலிங் போகிறாரு, அந்த நேரத்தில் வந்து பவுன்ஸ் ஆகி பேட்டில் பட்டு கீப்பர் வந்து கேட்ச் பிடிச்சிருவாங்க. அப்போ வந்து உத்தப்பாவோட ரேஸ்லாம் வந்து வேற மாதிரி இருக்குங்க. அப்படியே நம்ம ஒரு மாதிரி ஆயிரும், இந்த இன்னும் கொஞ்ச நாள் விளாண்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரியான நமக்கு ஃபீல் வரும். அதே மாதிரி வந்து சச்சின் அவர்களும் வந்து அவரை அமீர் அவர்களை தட்டி கொடுத்த விதமாகட்டும், அமீரோட டிஷர்ட்டை சச்சின் பேர் போட்டிருக்கிறோம், சச்சினோட பேரை வந்து அமீர் அவர்கள் போட்டிருந்ததும் வந்து பெரும் வியப்பை வந்து அழிச்சிச்சு. விளையாட்டுங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமா நான் பார்க்குறதே இல்லைங்க. அது ஒரு கேம் கிடையாது, அது விளையாட்டு கிடையாது, அது ஒரு எமோஷன், அது ஒரு மாதிரியான ஒரு எமோஷனை வந்து கொடுத்துட்டே இருக்குங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த கபடி போட்டி வந்து இந்த நம்பருங்க, கபடி பிளேயரு அதெல்லாம் கபடி பற்றி சொல்கிறேன், கிரிக்கெட் வந்து அப்படி இருந்துச்சிங்க. உண்மையுமே சொல்ல போனால் அந்த அமீர் அவர்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்களை வந்து தெரிச்சணும். நம்ம முடியாதுன்னு நினச்சி முடங்கி கிடந்தால் சிலந்தை வலையை கூட நம்ம சிறைப்பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிகள் வந்து இருக்குது. நம்ம இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, நம்ம நினச்சிட்டா மட்டும்தான் இது முடியாது அப்படின்னு நினச்சிட்டா மட்டும்தான் அது முடியாது. அதை முடித்து காட்டுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். நமக்கெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம், அதாவது நம்ம பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி இருக்கும், அதை எடுத்து நம்ம குடிக்க முடியாதுனா அவரால் அது முடியவே முடியாது. ஈஸியாக கிடைக்கிறது எல்லாம் எதுவுமே வந்து அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து கிடச்சிருக்கு. அப்படிப்பட்டவர் வந்து இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் போட்டியில், அது சச்சின் மாதிரி ஒரு லெஜெண்ட் இருக்கக்கூடிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் வந்து விளையாடுறதெல்லாம் வந்து பயங்கர ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலுமே வந்து அவருக்கு வந்து என்னோடய சல்யூட் வந்து தெரிஞ்சு. இரு கைகளும் இல்லாவிட்டாலும் கிரிக்கெட் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்த, பேட்டு பிடிக்கிற விதமாக இருக்கட்டும், பவுலிங் போகிற விதமாக இருக்கட்டும், அது மட்டுமே ஒரு ஃபோரை போய் தடுப்பார் அந்த காட்சியாக இருக்கட்டும், அவ்வளோ அற்புதமாக ஒரு எமோஷனலாக பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குங்க. இந்த மாதிரி நாட்டில் வந்து பல திறமைசாலிகள் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு திறமைசாலி வந்து பார்த்துட்டு வந்து பெரும் மகிழ்ச்சி இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன், நம்மக்கிட்ட எல்லாமே இருந்துமே கூட நம்மளால் அது இல்லை இதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கவங்கள்ட்ட மத்தியில் இந்த மாதிரி நமக்கு நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி நமக்கு ஈஸியாக கிடைக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இதை பற்றி நினைக்காம நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுன்றதுக்காக வந்து நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளணும். அமீர் வந்து அந்த வகையில் ஒரு எடுத்துக்காட்டாக நான் வந்து பார்க்குறேன். உங்களுக்கு அப்படி எடுத்துக்காட்டாக தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களை மாதிரி சந்தன காட்டு ஜனால பேசிட்டும் சரித்திர நாளை உங்களை பேசிட்டும் மீண்டும் இன்னொரு மோட்டிவேஷன் வீடியோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.